ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லட்சுமி ராஜன் கிச்சனில் சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பபுள் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் தண்ணி கொதிக்க விடலாம் அப்போ தான் சாஃப்டான இடியாப்பம் வந்து கிடைக்கும் பபுள் ஃபார்ம் ஆகிடுச்சு ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் இடியாப்பம் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொதிக்க வச்ச வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு வர வரைக்கும் இதை பசிஞ்சிக்கலாம் முதல்ல சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கர கரண்டிகிட்ட கிளறிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நீங்கள் கைகிட்ட வந்து பசிஞ்சிக்கலாம் நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டான மாவு வர வரைக்கும் இது நல்லா பசிஞ்சிக்கலாம் சூடான வெநிலியில் வந்து நீங்கள் மாவு தான் நம்மளுக்கு வந்து இடியாப்பம் புளியும் போது ஈஸியாக புடிய வரும் ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு பிடியும் போது ஹார்டாக இருக்கும் இப்போ கையில் ஒட்டாமல் சாஃப்டான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அப்புறம் இடியாப்ப உலக்கில் வந்து இடியாப்பம் அச்சு போட்டுட்டு நம்ம வந்து புளிஞ்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் மாவுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி கொதிக்க வச்சேன் மாவோட அப்சர்வ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மீதி உள்ள மாவு வந்து ஒரு ரெட் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இட்லி பிளேட் போட்டு இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம் வீட்டிலே இந்த மாவு எப்படி பண்ணணும்னா நாலு கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடியை விட்டுட்டு ஒரு கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க லைட்டாக ஈர இருக்கும்போது மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் வந்து சளிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இடியாப்பம் வந்து புளிஞ்சாச்சு இப்போ வந்து இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்டாக வந்திருக்கும் அப்படின்னா இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இடியாப்பம் வந்து குக் ஆகிருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா சாஃப்டான இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த இடியாப்பத்துக்கு வந்து நீங்கள் கோகனட் மில்க் அல்லது வந்து குருமா வச்சு கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது தாளிப்பு மாதிரி கார இடியாப்பம் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சட்னி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இடியாப்பம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லக்ஷ்மி ராஜன் கிச்சனுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ